மன்னர் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் சிகிச்சைகள் ஆரம்பம். இங்கிலாந்து மன்னர் சார்ல்ஸுக்கு புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது. அதற்கான சிகிச்சைகள் தொடங்கியுள்ளன என்று பர்கிங்ஹாம் அரண்மனை நேற்று மாலை அறிவித்திருக்கிறது. முன்னர் சில தினங்களுக்கு முன்னர் புரோஸ்டேட் சுரப்பி வீக்கத்திற்காக சிகிச்சை பெற்ற சமயத்திலேயே அவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக அரண்மனை கூறியுள்ளது. ஆயினும் அவருக்கு எவ்வகையான புற்றுநோய் ஏற்பட்டுள்ளது என்பது பற்றிய விபரம் எதுவும் வெளியிடப்படவில்லை. 75 வயதுடைய மன்னர் பொது கடமைகளை ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார். ஆயினும் அரசு கடமைகளை அவர் மேற்கொள்வார் என்று அறிவிக்கப்படுகிறது. மன்னருக்கு புற்றுநோய் புரோஸ்டேட் சுரப்பியில் ஏற்படவில்லை என்று அரண்மனை விடுத்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரப்பி வீக்கத்தை அடுத்து சிகிச்சைக்காக அவர் ஒரு வாரகாலம் லண்டன் தனியார் கிளினிக் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்றிருந்தார். அந்த சிகிச்சைகளின் போதே பெரிதொரு கவலைக்குரிய புற்றுநோயின் தோற்றம் அடையாளம் கண்டறியப்பட்டது என்று அரண்மனை அறிக்கை தெரிவித்துள்ளது. மன்னருக்கு புற்றுநோய் பாதித்த அதிர்ச்சி செய்தி இங்கிலாந்து எங்கும் மக்களது கவனத்தை ஈர்த்துள்ளது. உலக செய்தி நிறுவனங்கள் அதனை விஷேட நேரலை செய்தியாக வெளியிட்டுள்ளன. நாட்டு மக்கள் அனைவரும் மன்னர் விரைவாக நலம் பெற வேண்டி நிற்கின்றனர் என்று பிரதமர் ரிஷி சுனக் தனது செய்தி ஒன்றில் தெரிவித்திருந்தார். அரசியல் தலைவர்கள் பலரும் மன்னர் குணமடைய வேண்டும் என்று கேட்டு செய்திகளை வெளியிட்டுள்ளனர். நம்ப முடியாத துயர செய்தி இது என்று வாஷிங்டனில் அமெரிக்க ராஜதந்திரி ஒருவர் கவலை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவில் தங்கியுள்ள இளவரசர் ஹரியின் தந்தையரான மன்னருடன் தொலைபேசியில் பேசிய பிறகு அவரை சந்திப்பதற்காக இங்கிலாந்து திரும்புகிறார் என்று செய்திகள் தெரிவித்தன. மன்னர் சார்ல்ஸ் சிகிச்சை பெற்ற அதே லண்டன் மருத்துவமனையிலேயே வேல்ஸ் இளவரசி கேட்ருக்கும் அடிவயிற்றில் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சிகிச்சையின் பின்னர் இளவரசி அரண்மனை திரும்பியுள்ளார்.